தாய்மார்களே பெரியோர்களே வணக்கம். என் பெயர் பல்லவ சூரியன். எழுத்தாளன் என்ற போதிலும் ஆர்ப்பாட்டமான பந்தா பண்ணி கொண்டு உள்ளே சரக்கில்லாமல் எழுதி கொண்டிருக்கின்ற எழுத்தாளன் நான் அல்ல. அதனாலேயே என் எழுத்துகள் புகழ்பெறாத அளவுக்கு உள்ளன. தலைமகள், மஞ்சரி, பாக்கியார் ஆகிய பத்திரிகைகளில் எழுதி விஞ்ஞானம் என்பது பேய் தத்துவம், அது பொய்யான புலப்பாடு என உலகத்திலேயே முதன் முதலாக விஞ்ஞானத்தை டிஸ்ப்ரூவ் பண்ணி மறுத்துள்ளவன் நான் தான். ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், அந்த என் கட்டுரைகளை நீங்கள் படித்திருப்பீர்களானால் உலகம் இன்று ரவுடிமயமாவதை தடுக்க மனித இனம் விஞ்ஞானத்தை ஒதுக்க வேண்டும் என்ற உண்மை உங்களுக்கும் தெரிந்திருக்கும், உலகத்திற்கும் தெரிந்திருக்கும். இப்போது யார் கொண்டாட்டியும் யாரோடும் போகலாம் என்று இப்படி ஒரு ஒழுக்க கேட்டுக்கு சலாம் போடும் நீதிமன்ற தீர்ப்பும் வந்திருக்காது. இப்போது இதற்கு காரணம் உலகமின்றி மனிதாபிமானம் மற்ற விஞ்ஞானம் எனும் தொற்று நோய்தான் என்பது எனக்கு தெரியும். விஞ்ஞானம் மனநோய்தான் காரணம் என்பது எனக்கு தெரியும். இதை பற்றி நான் இப்போது சொல்லி வருவதை தயவு செய்து பொறுமையுடன் கேளுங்கள். உலகத்தின் பிரச்சனைகள் எல்லாம் சால்வாக வழித்தீரும். வாழ்க்கையை அரசியல் பேசியே பழகி குழம்பிலே உப்பு குறையாமல் சாப்பிடுறது, தலைவர் இன்னா மாதிரி பேசுறாரு என்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையில் மூடியிருக்கும் ஏரியா ஸ்டோர் படிக்கட்டுகளில் கையில் பேப்பரை வைத்துக் கொண்டு நண்பர்களுடன் வம்பளந்து கொண்டு அப்படியே வீட்டுக்கு வந்து டிவியில் அதே வம்பளப்புகளையும் பார்த்துவிட்டு அப்படியே தூங்கி போய் காலையில் எழுந்து ஸ்கூட்டரை துடைத்து ஏறி அலுவலகத்துக்கு போவது என வாழ்க்கையே இதுதான் என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒரு சாதாரண மனிதன் கூட ஒரு நீதிபதியானால் இதே தீர்ப்பைத்தான் அளிப்பான். ஏனென்றால் வாழ்க்கை இதற்கு மேல் இல்லை. பேசுவது, பேப்பர் டிவி பார்த்து பொழுதுபோக்குவது, ஏதாவது அன்பர் மன்றம் வைத்து அதிலும் தலைவர் வம்பு வம்பு, செயலாளர் வம்பு, பொருளாளர் வம்பு பேசி பொழுதுபோக்குவது வாழ்க்கையில் இதை தவிர வேறொரு அர்த்தம் இல்லை. ஆகவே இன்னொருத்தன் கிட்ட ஒரு மனைவி திருட்டு உறவு வைத்துக் கொள்வது, ஓரிடச் சேர்க்கை ஆகியதெல்லாம் அனுமதிக்கப்பட்டால் தான் என்ன, பாக்கெட்ல பைசா இருந்தால் போதும். மேலே சொன்னபடி பேப்பர் படிக்கிறது, டிவி பார்க்கிறது, தலைவர் அப்படி இப்படி பேசுறாரு, கிளாடிடா நம்ம தலைவர் என்று சந்தோஷமாக குதித்துக் கொண்டு போய் படுத்துக் கொள்வது, அன்பர்கள் சங்கம் வைத்துக் கொண்டு பொழுதுபோக்குவது, சாப்பிட்டு டம் கட்டுவது ஆகிய இந்த ஜாலிங்க மட்டும் தடையில்லாமல் இருந்தால் போதும், அவன் பொண்டாட்டியோ இவன் பொண்டாட்டியோ எந்த ஊராங்கிட்ட போனா எவனுக்குன்னா, பூராங்கிட்ட போனா எவனுக்குன்னா, ஊராங்கிட்ட போறானோ பூராங்கிட்ட போனாலோ எவனுக்குன்னான்னு இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. ஏற்கனவே கெட்ட வார்த்தைகள் எல்லாம் டிவி சினிமா பொழுதுபோக்குகள் ஆகிவிட்ட பிறகு இப்படி ஒரு சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு போலீஸ் எதற்கு, இராணுவம் எதற்கு என்று நல்லவர்கள் கேட்க மாட்டார்களா? இந்த மாதிரி ஒரு நீதிபதியிடம் எவனாவது நல்லவர் நல்லவன் அந்த கேள்வியை கேட்டால் அந்த நீதிபதி நல்ல பதிலையா சொல்வார்? நிச்சயமாக இருக்காது. ஆனால் அவர் சொல்வார், நானும் அதுதான் சரி என்கின்ற போலீஸும் இராணுவமும் எதற்கு என்றுதான் சொல்வார். எதற்காக? போலீஸும் இராணுவமும் இருந்தால் மறுபடியும் நல்ல சமுதாயம் அமைந்து விடுமே என்று கெட்ட நோக்கத்துக்காகவும் இருக்கலாம். அப்படி அவர் சொல், ஆனாலும் நேரடியாக அப்படி சொல்ல மாட்டார். அதற்கு பதில் வேறு பதிலும் சொல்வார். இந்த மாதிரி தீர்ப்புகளால் உருவாகக்கூடிய திருட்டு புருஷன் தேடும் பெண்ணும் டாபர்பாமா வேலை செய்யும் புருஷனும் குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தை போலீஸும் இராணுவமும் பாதுகாத்தால் தான் என்ன என்பார்.